வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்றும் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா மாவுளிப்பட்டி. மாவுளிப்பட்டியோட விவசாயத்தை பாருங்கள், எப்படி பசுமையாக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த பிரதான ரோடு. இந்த ரோடு வழியாக தான் நம்ம அந்த மாவுளிப்பட்டி ஊருன்றதுக்கு போகணும். இந்த ரோடு மூலிமா போய் அங்கே இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கிராமத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இந்த கிராமத்தில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது, இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பின்னாடி பார்க்குறது தான் நாகமலை. நாகமலைன்னா ஏன் பேர் வந்துச்சுன்னா, அது ஒரு பாம்பு மாரி இருக்குது பாருங்கள், அதான் நாகமலைன்னு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆ, மற்றபடி தெரியல. சரிங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவில் போயிட்டு இந்த ஊரோட நன்மைகள், இங்கே என்னென்ன தேவைகள், இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கவே பச்சை பசைன்னு இருக்குது, போய் பார்ப்போம் வாங்க. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம துறைப்பண்டிகையாட்ட வந்து மாவுளிப்பட்டியோட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் விஷயமா என்னென்னா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, பஸ்ஸு வந்து வசதி எப்படி இருக்குது? நம்ம பஸ்ஸு வசதி நல்லா இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்கு தடை தீண்டி டைமுக்கு கிடைக்குது. வாட்ரு, தண்ணி எல்லாருக்கும் கிடைக்குது. தண்ணி பிரச்சனை இல்லை, ஏன்னா கிராமங்கனாலே தண்ணி ஓரளவு பிரச்சனை இருக்காது. குடி தண்ணி இருக்கும், பிரச்சனை இல்லையா? குடி தண்ணியும் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை, நல்லா செழிம்பாக போய்கிட்டு இருக்கு. ரேஷன் கடை நம்ம ஊரில் இருக்கா? ரேஷன் கடை, பகுதி நேர கடை. பகுதி நேர கடை, ஆமாம். அதில் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லா மக்களுக்கும் கிடைச்சிருது. அதேமாரி நம்ம ஊரில் கம்மா, குளம், ஏரி இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் என்ன பிரதான விவசாயம் பண்ணுறீங்க? தக்காளி, கத்திரி, மிளகாய், வெண்டி. நெல் போடுறது இல்லை? நெல் ஒரு சிலர், ஒரு சில பேர் போடுறாங்க. ஏன்னா கம்மாயை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, தண்ணி சரியான முறையில் இல்லை, மடையே சேதமடைஞ்சு கிடக்கு. அதனால நம்ம கிணத்து தண்ணியை நம்பி தக்காளி, மிளகா, வெங்காயம் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஆமா, சரிங்கப்பா. போலீஸ் ஸ்டேஷன் நம்ம பக்கத்துலேயே, பக்கம் தான், 5 கிலோமீட்டர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கு, நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரோடு, ரோடு தான் எப்பயுமே டேமேஜ் தான், எல்லா கிராமம் அப்படிதான் சொல்றாங்க. எல்லாமே இல்ல, போட்டு பண்ண 3-4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகி கடைசிக்கு 2 பஞ்சர் ஒட்டிருக்காங்க, அதுல வண்டியே ஓட்டி போக முடியல. சுடுகாட்டு ரோடு சுத்தமா போச்சு, சுடுகாட்டு போக முடியாது, பூரா பேந்து பேந்தேன் கிடக்கு. அத என்ன பண்ண முடியும், பஞ்சாயத்துல வருமானம் இல்லைன்றாங்க. பஞ்சாயத்து நம்ம பேச முடியாம போயிருந்த. பாத்ரூம் வசதி வேற எங்க இருக்கா? பொது கழிவறை கிடையாது, பொது கழிவறை கிராமத்துல பொது கழிவறை கிடையாது. அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க, அவங்க அவங்க வீட்டுல தான் கழிவறை இருக்குது. பிரச்சனை இல்லை. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் மொத்தமா ஸ்கூல் போறாங்களா, காலேஜ் போறாங்களா? மொத்தமெல்லாம் சொல்ல முடியாது, 80%. ஆமா, 80% எதிர்பார்க்கலாம், 20% லோக்கல் தான். லோக்கல் தான், கிடைச்ச வேலையை பண்ணிடுறாங்க. கிடைச்ச வேலையை பண்றதுல ஓபி அடிக்கிறதே காலமே. ஓபி அடிக்கிறாங்க, ஆமா. வீட்டை ஏமாத்திட்டுறாங்களா? வீட்டை ஏமாத்துற முடியல, வீட்டு இருக்கல அடிச்சுக்கிறாங்க, அது வேறையா? ஆமா. அதே மாதிரி நம்ம ஊரோட பிரதான கோயில் என்ன? பட்டத்தரிசம்மன் கோயில். பட்டத்தரிசம்மன் கோயில், அந்த கோயில எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா? வருஷம் வருஷம் மகா சிவராத்திரிக்கு திருவிழா நடக்குது, நல்லா இருக்கும், எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்ல அருள் கிடைக்கும், நல்ல ஒரு நிலையாவும் இருக்கும். அன்னதானம் எல்லாமே நடக்கும். அன்னதானம் எல்லாம் கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. கம்மாவளி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கம்மாவளி நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு 100 நாள் வேலை பாத்துறாங்களா? 100 நாள் கிடையாது, 20 நாள், 25 நாள் தான். 100 நாள் எந்த குடும்பமும் பாக்குறது கஷ்டம், பாத்துறாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க பெரிய வில்லேஜுங்க, சின்ன வில்லேஜ்னா எல்லாத்தையும் கிடைக்கும், பெரிய வில்லேஜ்னும் போது கிடைக்கிறது கம்மி தானே. சரிங்கப்பா, சரிங்க. அவங்க போறவங்க எதுவும் குறை சொல்ல, நல்லா போயிட்டு நல்லபடியா வராங்க, அவங்களோட சம்பளமும் வந்துருது. ஆமா, அது பிரச்சனையே கிடையாது. நம்மளோ உங்க மாரி வயசுல இருக்காங்களா, அவங்களோட பிரதான வேலை என்ன? ஒரு சிலர் விவசாயம் பாக்குறாங்க, ஒரு சிலர் மாடு மேய்க்கிறாங்க, ஒரு சிலர் மந்தையில ஓபி அடிக்கிறாரு. ஓபி அடிச்சிருக்காங்களா? சரிப்பா, நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு? நம்மளோட ஊர் எல்லா நிலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, கிராமம்னாலே ஒரே மாதிரி தான் இருக்கு, நல்லா பச்சை பசைந்து நல்லா செழிப்பா இருக்கு. சொல்ல முடியாது, ரொம்ப காஞ்சி இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா விவசாயம்லாம் போயிருச்சு, விவசாயம் அழிவு கட்டத்துக்கு போயிருச்சு, அதனால ஒண்ணும் கிடையாது. இந்த வருடம் தக்காளி கத்திரி அழிஞ்சிருச்சு, இது வெண்டியும் சரியான நிலைக்கு வரல, மிளகா போச்சு, பருத்தியும் சுத்தமா போச்சு, பருத்தி எல்லாம் யாருமே கையாளல. ஏன்னா இந்த ஒட்டுரகத்தை கொண்டு வந்து நாட்டவே முழுசா கெடுத்து விட்டாங்க. அது வேறையா? ஆமா, அதுதான் உண்மை. சரிங்கப்பா. ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் பக்கம்தான் போனோம், மகாபெரு மருத்துவமனை இருக்கு, அது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஊரு.
அந்த அம்மாவை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல. அதே மாதிரி வேன்ல வந்து அது மாசம் ஒரு நாள் வருவாங்க, மாசம் ஒரு நாள் வந்து மாத்திரை இதெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. ஆமா, அந்த பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்கு. இப்ப நீங்க போகணும்னா எங்க போகணும்? போகணும்னா செக்கானூர் போலாம், செக்கானூர் நீ இங்க திருமங்கலம் போலாம், திருமங்கலம் மதுரை பெரிய ஜிஹெச் ஜிஹெச் இங்கிட்டு இந்த பக்கம் திருநர்சை, இந்த பக்கம் திருநர்சை அங்க போன என்ன சொல்றாங்க உங்களுக்கு போன அங்க வேறுன்றாங்க ஒரே பேச்சு. சரிப்பா, அப்போ நம்மளோட பெஸ்டிவல் வந்து அந்த கோயிலோட பெஸ்டிவல் தான். அது வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு நடக்கும். நம்மளோட இந்த நாடக மேடையில தான் அந்த விஷயம் நாடக மேடை நடக்கும். இதுதான் அம்மன் நிக்கிற இடம், வண்டி நிக்கிறது பாத்தீங்களா? சரி சரி, அதான் அம்மன் வைக்கிற இடம். வந்தேல அங்க வச்சு நீங்க வருஷம் வருஷம் சாமி கும்பிடுறீங்க. சரி, இப்ப உங்களுக்கு வந்து எது முக்கியமா தேவைப்படுதுங்க? ஒரு அத்தியாவசியம் இருக்குல்ல, நிரந்தர ரேஷன் கடை கண்டிப்பா வேணும், ரோடு கண்டிப்பா வேணும். புரியுதுங்களா? இது ரெண்டுமே கொடுத்தாலும் மயான ரோடு வெளியே போ செல்லும் சாலை இதை கொடுத்தாலே போதும். இது கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா, அதே மாதிரி நம்ம ஊர் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கெல்லாம் இருக்காங்களே. ஆமா, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? மனநிலை நல்லா இருக்கு. இந்த ஒரு சில பேர் வந்து படிக்க மாட்டேன்னு சொல்றேன், ஏன் மனே படிக்க மாட்டேன்னு என்ன பண்றது, அது அவ்வளவுதான் விட்டுறது. ஏன், எதனால அவன் அப்படி இருக்கான்? அவன் மென்டாலிட்டி எப்படி இருக்கு நம்ம சொல்ல முடியாதுல. அந்த மாதிரி எனக்கு வரல, படிப்பு வரலன்றா ஒரே பேச்சுல. ஒருத்தருக்கு தமிழ் நாலேஜ் இல்லைன்றேன், ஏன்னா இந்த மெடிக்கல் ஸ்கூல்ல போய் சேர்த்தல, தமிழ் நாலேஜ் இல்லைன்றேன். ஒருத்தர் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்றேன். இவன் ரெண்டு பேரும் எங்க ஒண்ணு சேர்க்க முடியுமா? அது உண்மைதான். சரி, நம்ம ஊர்ல கவர்மெண்ட் வேலைக்கு போயிருப்பாங்களா? ஆமா, அந்த மக்கள் எல்லாம் அதிகமா இருக்காங்களா? போலீஸ் வேலைக்கு போனவங்க, மிலிட்டரிக்கு போனவங்க. மிலிட்டரி என்பது இங்க இல்ல, போலீஸே உண்டு. போலீஸ் உண்டு. மத்த என்ன வேலைகளுக்கு? மத்த வேலைகள்லாம் இல்லையா? மத்த நம்ம சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அந்த மாதிரி போய் படிக்கிற பசங்க, வேலை பார்க்கறவங்க, வேலை பார்க்கற பசங்க வேணா ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க. இங்க இளந்தாரி கூட்டம் அதிகமா கம்மியா? இளந்தாரி கூட்டம் அதிகம், கூட்டம் அதிகம். டாப்னு ஒண்ணு இருக்கு, அந்த டாப் மட்டும் உடஞ்சு செஞ்சாங்க, ஊர் நல்லா இருக்கு. சரி சரி, அது வேற இருக்கா? இங்க வெண்ணிலா கபடி குழு கேள்விப்பட்டேன். வெண்ணிலா கபடி குழு, அதே நானும் அப்படியா? எங்க வயசுல வெண்ணிலா கபடி குழு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த வயசுல இல்லையே. அப்படியா? உங்களை வச்சுதான் இதே எடுத்தாங்க. ஆமா, சரிங்கப்பா சரிங்கப்பா, ரொம்ப நன்றி. நல்ல அருமையான பதிவா இருந்துச்சு.